பிரியமானவர்களே இறைமகன் நேசு விநாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாய் வெற்றிய நாளாய் இருப்பதாக இந்த டுடேஸ் உங்களுக்கு இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன் சில வேளைகளில் சரீரத்தில் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் அப்படித்தானே நம்ம எல்லாரும் மனிதர்கள் நானும் கூட பல வேளைகளில் சரீரத்தில் சோர்ந்து மனதில் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் உண்டு ஆனால் அந்த சோர்ந்து போன நேரத்திலே ஆண்டவர் கொடுப்பாரே ஒரு பலன் அது உன்னதமான பலன் சில வேளைகளில் ஊழியத்திற்கு ஓடி ஓடி பிரசங்கம் செய்து செய்து மக்களுக்கு ஜெபித்து களைத்துவிடும் ஆத்துமாவும் களைத்துவிடும் அந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் ஒரு புது பலன் தருவாரே அந்த பெற்றுக்கொண்டு மீண்டும் அடுத்த நாள் ஓடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய் அதிர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அன்றவருடைய வார்த்தையை பாருங்கள் சோது போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த பொழுது அவர்களிடத்தில் போதுமான அளவு ஆகாரம் இல்லை அவர்கள் கொண்டு வந்தது எதுவோ கொஞ்சம்தான் ஆனால் அந்த ஆகாரம் தீர்ந்த பிறகு ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல நாற்பது வருஷம் நடந்தார்களே இந்த நாற்பது வருஷமும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் மன்னா எப்பொழுது நின்று போயிட்டு தெரியுமா அவர்கள் காணாமுக்குள் பிரவேசித்து அங்கிருக்கிற பயிரை அவர்கள் புசிக்க ஆரம்பித்த அன்றைய தினம் மன்னா போயிற்று உங்களுக்கும் நீங்கள் வனாந்திரத்தில் களைத்து நீங்கள் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் வாழ்க்கை என்ற பயணத்தில் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறாராம் வசனம் சொல்லுகிறது சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று அதாவது போதுமானதற்கும் அதிகமாய் ஆண்டவர் பலன் கொடுப்பாராம் அப்படி என்றால் நீங்கள் இன்னும் வேகமாய் ஓடுவீர்கள் அப்படித்தானே எலியா என்ற தீர்க்க தரிசி சோர்ந்து போனவராயிருந்தார் ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு ஆண்டவருடைய ஆவியின் பலத்தினால் ஆகாவுடைய ரதத்திற்கு முன்பாய் ஓடினார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பலன் எங்கிருந்து வந்தது ஆண்டவர் கொடுத்த பலன் அதே போல வனாந்திரத்தில் ஐயாயிரம் மக்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது மூன்று நாட்கள் பசியோடு இருந்தார்கள் இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவர் அவர்களுக்கு ப்பமும் மீனும் கொடுத்து வைரார புசிக்க வைத்து அவர்களை திருப்பி அனுப்பினார் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர் உங்கள் உங்களை அப்படியே மடிய விடுகிற தேவன் அல்ல அவர் பலன் கொடுப்பார் சத்துவத்தை பெருக பண்ணுவார் எதில் சோர்ந்து போனீர்கள் எந்த எந்த காரியத்தினால் போனீர்கள் போனீர்கள் மனிதரால் எது நடக்கவில்லை என்று சொந்து போனீர்கள் எந்த ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொர்ந்து போனீர்கள் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் புது பலன் உங்களுக்கு வருகிறது இந்த பலன் வரும்பொழுது உங்கள் சோர்வையை நீங்கள் மறந்து விடுவீர்கள் உங்களில் சிலர் முழங்கால்கள் சிலருடைய இருதயம்

மாம்சமானவர்களப்பா இந்த மாம்சம் பலவீனப்படும் இந்த சிந்தை பலவீனப்படும் உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை ஆவி ஆத்மா சரத்தில் எதில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ உங்களுடைய ஊழியர்கள் எதில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ ஊழிய குடும்பம் எதிலே சோர்ந்து போயிருக்கிறதோ என் தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவீராக ராஜா ஒருவேளை குடும்பத்தில் யாரையாவது மறிக்க கொடுத்து அது நிமித்தம் எழும்ப முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் ஜபிக்கிறேன் அவர்களுடைய மனதில் இப் இப்பொழுது உங்களுடைய பெலன் பாய்வதாக தகப்பனை இப்பொழுது சத்துவத்தை பெருக பண்ணுவீராக தகப்பனை இழக்க கொடுத்த அந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் எழும்பி நின்று பல நடைந்து குடும்பத்தை நடத்துவார்களாக பெண் பிள்ளைகள் எழும்பி நின்று பல குடும்பத்தை நடத்தட்டும் அந்த மனைவி பல எழும்பி குடும்பத்தை நடத்தட்டும் தகப்பனை அந்த கணவன் எழும்பி நின்று பல நடைந்து குடும்பத்தை நடத்தட்டும்ப்பா தகப்பன்மாரை பலப்படுத்துங்க தாய்மாரை பலப்படுத்துங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க அன்பு வாலிப பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா உங்க பலன் அவர்கள் இன்னைக்கு நிரப்ப இருக்கிறது ஆசிர்வதிங்கப்பா வழி நடத்துங்க மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார் சத்துவத்தை கொடுத்திருக்கிறார் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்காதிருங்கள் எழும்புங்கள் திரும்ப உங்கள் காரியங்களை செய்ய துவங்குங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை காட் பிளஸ் யூ